Perandi, Perandi, kenapa Panara? Tata, wang Tata, nainge cuma ada ukan berikan Tata, bor ada kita, ada yang nasi gerdan teriak, mau cuci ukan berikan. Enna, bor ada kita, ya, pelajar itu kau ni illa ya orang ke? Tata, sekolah lah mudin je, summer leave beti tangga. அதான் போர் அடிக்குது. ஓ, உனக்கு கோடை விடுமுறை விட்டுருக்காங்களா? சரி 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 பேராண்டி, இந்த கோடை விடுமுறைய நீ எப்படி கழிக்க போற? அதான் தாத்தா, எனக்கும் தெரியாம ரொம்ப போர் அடிச்சு போய் இந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்துட்டேன் தாத்தா. நல்ல யோசனை. இந்த மரத்தடியில வந்து உட்கார்றது கூட ஒரு யோசனை தானே? உனக்கு இந்த மரத்தடியில வந்து உட்கார்றதுக்கு ஏன் தோணுச்சு? ரொம்ப போர் அடிச்சது, வீட்டுக்குள்ள ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு, காத்து வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தேன் தாத்தா. நல்லது நல்லது. சரி, இன்னைக்கு நம்ம வீட்டுல மரம் இருக்குது, நீ வந்து உட்கார்ந்துக்கிட்ட. எத்தனை பேர் வீட்டுல மரம் இல்லாம இருக்கும்? ஏன் பேராண்டி, நீங்கெல்லாம் படிக்கிற பசங்க தானே? உங்க வீடுகள்லயோ அல்லது உங்க பள்ளிகள்லயோ நீங்க ஆளுக்கு ஒரு மரம் நட்டு வச்சா அது நீங்க வளர வளர அது உங்களுக்கு எவ்வளவு பலனை தரும்? அடடே, ஆமா தாத்தா, எனக்கு இது தெரியாம போச்சு தாத்தா. கண்டிப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எங்க வீடுங்கள்ல ஒரு ஒரு மரங்களை நாங்க நட்டு வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் திறந்த உடனேயே நாங்க மரக்கன்றுகளை வாங்கிட்டு போய் எங்க பள்ளிகள்ல நாங்க நட்டு வைக்கிறோம் தாத்தா. நாங்க டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்துறோம். அது எப்படி வளருதுங்கிறத நாங்க கண்டிப்பா கண்காணிப்போம் தாத்தா. ரொம்ப நல்லது பேராண்டி, ரொம்ப சந்தோஷம். நீங்கெல்லாம் பாட்டில அடைச்சு வச்ச தண்ணிய குடிக்கிறீங்க, நாங்கெல்லாம் ஓடுற ஆத்து தண்ணிய குடிச்சு குளிச்சு சமைச்சு துவைச்சு பழகினவங்க. நீங்கெல்லாம் பாட்டில அடைச்சு வச்ச தண்ணிய காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் எங்க காலத்துல. நீங்க இப்பவே இந்த வேலையை செய்யல அப்படின்னா எதிர்காலம் என்ன தெரியுமா நடக்கும்? காற்று கூட காசு கொடுத்து வாங்குவீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த வேலையை தவிர்க்கிறதுக்கு நீங்க இப்பவே மரங்களை நட்டு வச்சிருங்க. புரியுதா? மரங்கள் பள்ளிகள்லையும் வீடுகள்லையும் மட்டும் கிடையாது கண்ணா. நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ உங்க தெருமுனைகள்ல, உங்க வீட்டு வாசல்ல, இப்படி எல்லா இடங்கள்லயும் நீங்க நட்டு வைங்க. அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தி நீங்க எப்படி வளர்றீங்கன்னு உங்க அம்மா அப்பா பாக்குறாங்களோ அதே மாதிரி மரம் எப்படி வளருது, செடி எப்படி வளருதுங்கிறத நீங்களும் கண்காணிச்சுக்கிட்டு வாங்க, சரியா? கண்டிப்பா தாத்தா, நான் இந்த வேலையை இப்பவே செஞ்சிடறேன் பாருங்களேன். எனக்கு போர் அடிக்குதுன்னு தான் இந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்தேன். இந்த மரம் நட்டு வைக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத இப்போ நான் உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. நான் என் நண்பர்களோட நாளைக்கு இந்த வேலையை நான் செஞ்சிடறேன் தாத்தா. இன்னைக்கு போய் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி நாங்கெல்லாம் மரக்கன்றுகளை வாங்கி தயார் செஞ்சு வச்சுக்கிறோம். சரிங்களா தாத்தா? நான் போயிட்டு வரட்டுமா தாத்தா? நான் போய் என் நண்பர்கள் கிட்ட எல்லாம் இதை பத்தி சொல்லணும் இல்லையா? நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் தாத்தா. நான் போயிட்டு வரேன் தாத்தா. டாடா, பை பை. போயிட்டு வா பேராண்டி. நான் சொன்னத நீ கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன குழந்தைங்களா, நீங்களும் கேப்பீங்களா இந்த தாத்தா சொன்னத? எல்லாரும் நல்லபடியா மரங்களை நட்டு வச்சு நம்ம சுற்றுப்புற சூழலை காப்பாத்துங்க, சரியா? மரம் வளர்ப்போம், சுற்றுப்புற சூழலை காப்பாற்றுவோம்.